ஜோசஃபினன் தென்றல். என்னுடைய ஸ்லோகனே வந்து பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவுவதும் பிறரை ஊக்குவிப்பதும், இதுதான் என்னுடைய ஸ்லோகனாகவே நான் வச்சு பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக, சட்ட ரீதியாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூக ரீதியான உதவிகள் செய்வது என்னுடைய நோக்கம். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் சார் என்னுடைய நோக்கம். அதான் பிறருக்கு உதவுவதும் பிறரை ஊக்குவிப்பதுமே எனது நோக்கமாக கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இயற்கையாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கு சார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு தடுத்துரும். அந்த இயலாமை அந்த சூழலும் தகர்த்தெறிகிற தருணம் தான் சார் ஒருத்தர் நேரடியாக போயிட்டு ஒருத்தவங்களுக்கு உதவ முடியும். ஸோ உதவுற ஆர்வம் அப்படின்றது எனக்கு இன்பில்டாகவே வந்துடுச்சு. இந்த ஊக்குவிக்கும் ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் சிறு வயதுலேருந்து எனக்கு இந்த கவிதைகள் எழுதக்கூடிய பழக்கங்கள்லாம் நிறைய இருந்தது. எனக்கு திரைப்பட பாடல் ஆசிரியராகணும், நிறைய மேடையில் பேசணுன்ற ஆர்வங்கள்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சரியான தளமும் சரியான சூழலும் அமையலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, பள்ளி பருவத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லி இணைச்சு நானே அவர்களுக்கு அந்த மேடையும் அந்த வாய்ப்பும் வந்து வழங்க ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 13 வயதிலே இந்த விஷயங்கள் வந்து தொடங்கிடுச்சு. நான் மைக் பிடிச்சி பேச ஆரம்பித்த வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயதிலே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு பரிசு கிடைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. ஸோ அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்த அந்த பயணம் தான் இன்னைக்கு உலக சாதனை வரைக்கும் வந்து நின்று இருக்கு சார். நிகழ்ச்சிக்கிட்ட நடத்திட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தின நாட்கள்லாம் உண்டு. சின்ன வயதுல இருந்தே மேடை நாடகங்கள்ல கணக்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல குறிப்பிடத்தக்க வகையில சொல்லணும்னா, 2017 அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம் சார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு முதல் மாபெரும் விருது வழங்க வேண்டாம்னா அதுதான் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா அவர்களுடைய பிளஸ்ஸிங்கோடு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஊழல் எதிர்ப்பு மற்றும் வந்து அமைதிக்கான விருதுகள் வழங்கும் விழா நடத்தியிருக்கோம். ஜேபிஆரில் நடத்தின விழா மிகப்பெரிய விழா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2500 நிகழ்ச்சிகள் கிட்ட நடத்தியிருக்கோம் சார். எனக்கு பேசுறதும் எழுதுறதும் முதல் என்னுடைய திறமையா இருந்தது. இயல்பா பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த இடம் வந்து டெல்லி சார். எனக்கு எங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து கேரளா, நான் பிறந்த இடம் வந்து டெல்லி. நான் பிறந்து ஒரு 4 முதல் 5 வயது வரை எனக்கு அதிகமான தமிழ் வாழையே இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். இங்கே சென்னையில் வந்து என்னை பள்ளியில் சேர்க்கும் போது எனக்கு தமிழ் மொழியே எனக்கு தெரியாது, எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எனக்கு வந்து ஆசிரியர்கள் கூட என்னை தனியாக உட்கார வச்சுக்குவாங்க. ஏன்னா இவன் தமிழும் தெரியல, இவனுக்கு எந்த மொழியும் தெரியல, தனியாக உட்கார வச்சுக்குவாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஓர் ஆண்டுகளுக்குள்ளாக தமிழில் பேசவும் எழுதவும் நான் கற்றுக்கிட்டேன். மைக் கொடுக்க ஆரம்பித்தேன், கவிதைகள் ஆரம்பித்தேன். கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் தமிழ்நாடு அரசு சான்றிதழ் வாங்குற அளவுக்கு போனேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்ம எப்படியாவது ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த ஆர்வத்துக்கான எந்த ஒரு வாய்ப்புமே அமையல. அப்போ வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது, பெரிய பெரிய போட்டிகள் கிடையாது, பெரிய பெரிய கவிதை போட்டிகள், விழாக்கள், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்லாதனால என்னுடைய திறமையை சரியாக என்னால் வெளிப்படுத்த முடியல. ஆனால் அதில் முத்தாய்ப்பாக அமைஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, மறைந்த முதல்வர் கலைஞர் ஐயா அவர்களுடைய உறவினர் முரசொலி மாறன் ஐயா அவர்கள் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமாக ஊரில் இருப்பாங்களே கட்சிக்காரங்க வந்து கவிதைகள் கேட்பாங்க என்கிட்ட. கும்பகோண தீ விபத்தப்போ கவிதைகள் எழுதியிருக்கேன், அது வானொலியில் வந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு கவிதைகள் நான் எழுதினேன். அந்த கவிதை எப்படி போச்சுன்னு தெரியல, முரசொலி மாறன் ஐயா அவருடைய நினைவு மலரில் முடிவுரையில் அந்த கவிதை வந்தது. அது எனக்கு எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்னா, முன்னுரை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா எழுதியிருக்காங்க, அப்புறம் அப்துல் கலாம் ஐயா எழுதியிருக்காங்க, வைரமுத்து எழுதியிருக்காங்க, கவிக்கு அப்துல் ரஹ்மான், இந்த கவிஞர்களுடைய வரிசையில் என்னோட கவிதை வந்து அதில் வந்தது. அதில் நான் ஒரு வரி ஒன்று எழுதியிருந்தேன். நான் என்ன எழுதியிருந்தேன்னா, மீண்டும் பிறந்துவா திராவிட கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தேன். கலைஞர் ஐயா அந்த கவிதையை படிச்சுட்டு, மீண்டும் பிறந்துவா திராவிட கதவு மட்டுமல்ல என் இதயமும் திறந்திருக்கும் சொல்லிட்டு என்னுடைய கவிதையில் ஒரு மாற்றம் சொல்லும்போது, என்னுடைய பேர் வந்து அப்பத்திலிருந்து தான் வெறும் ஜோசப் வந்து இளந்தென்றலாக மாறுது. அவர் அந்த முன்னு இது எழுதும்போது, முகவரை எழுதும்போது இளந்தென்றலாய் குமுறுகிறார் அப்படின்ற ஒரு வரியை சேர்த்தாரு. ஸோ அதுலருந்து என்னுடைய பேரும் வந்து இளந்தென்றலாக மாறுச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த கலைஞர் ஐயாவுடைய முரசொலியில் என்னுடைய கவிதை வந்தது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா உலகப்போர் நிகழ்ந்தப்போ அந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த உலகப்போரை நிறுத்தி நிறைய விஷயங்கள், அமைதிக்கான வழிகள், மனித உரிமைக்கான விஷயங்கள் செய்யும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்வம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஜெனீவா ஒப்பந்தனால வந்து நான் 9வது வகுப்பு படிக்கும்போது மாணவர்கள்கிட்ட கொண்டு வரேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த காதலர் தினம் ரொம்ப ஃபேமஸான நேரம். அப்போ கேட்குற ஆசிரியர், இந்த ஜெனீவா ஒப்பந்தனால நீ எங்கே போய் கண்டுபிடிச்சேன்? ஏன்னா அப்போ கூகுள் கிடையாது, போய் கண்டுபிடிக்கணும்னா நம்ம லைப்ரரிக்கு போகணும். நான் சொல்கிறது ஒரு 2001-2002 அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா ஒப்பந்தனால் நான் அப்போ எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மனித உரிமைகள் தினத்தை வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மனித உரிமைகள் தினம், இந்த சமூக பணி, இந்த ரெண்டு பணியும் நான் சேர்த்து செய்கிறத பார்த்து எனக்கு யுனைடெட் நேஷனல் அங்கம் வகிக்கக்கூடிய யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு என்னை வந்து உலக சமாதான தூதுவராக என்னை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை. அந்த முதல் கவிதை முதல் சாதனையும் அது வந்து நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சமாதான தூதர்ன்ற நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. பெரும்பாலும் விருதுகள் நிறைய விஷயங்கள் நான் வாங்குறதில்லை, ஆனால் பள்ளி பருவம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட விருதுகள், சான்றிதழ்கள் நான் வாங்கியிருக்கேன் சார். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சாதனை அன்று என்னுடைய அங்கீகாரம் சார். இரண்டு விதமாக பிரிச்சிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, நல்ல ஒரு திறமையான ஒரு மாணவர் ஒருத்தர் இருக்காங்கன்னா அடிக்கடி சொல்கிறது உண்டு. என்னுடைய எதிர்கால திட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, சுடர் விளக்காயினு தூண்டுகோள் வேண்டும்னு சொல்லுவாங்க. எந்த விளக்கை ஏற்றி விட்டால், எந்த நிலத்தில் விதைச்சா விளையுதோ, எந்த நிலம் பண்பட்டு இருக்கோ, எந்த நிலம் தன்னை பண்படுத்தி கொள்ள தயாராக இருக்கோ, அந்த நிலத்தை விதைக்கணும் அப்படின்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான ஒரு மாணவனுடைய திறமையை நம்ம ஊக்குவித்தால் அவன் திறமை இந்த உலகத்திற்கு வந்து தெரிய வரும். அவனுடைய திறமை தெரிய வரும்போது அந்த திறமை வந்து வணிகப்படுத்தப்படும். அந்த திறமை வணிகப்படுத்தப்படும் போது அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். முக்கியமாக என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா 100,000 திறமையாளர்களை உருவாக்கணும், 100,000 மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு உறைவிடம் அதுக்கப்புறம் அந்த அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். எல்லா மனிதர்களும் தன்னுடைய திறமையை உணர்ந்து தன்னுடைய உரிமைகளை உணர்ந்து இந்த சமுதாயத்தில் வந்து அடுத்த தலைமுறைக்கான நல்ல சித்தாந்தங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் இந்த சமுதாயத்துக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்கால திட்டம், என்னுடைய எதிர்கால நோக்கம் சார். தனிப்பட்ட முறையில் என்னுடைய சமுதாயத்துக்கான என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா நாலேஜ் ஷேரிங் தான் சார் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாகவே நான் நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் கூட நான் நிறைய வெபினார்ஸ்லாம் வந்து நான் வந்து வெபினார்ஸ் மூலயமா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆழ்மன பயிற்சிகள் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஆழ்மன பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்கிறது தான், எல்லாமே ஹை வேல்யூடு ஃபீஸு. அந்த விஷயங்களை வந்து சாதாரண மாணவர்களுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சாதிக்க துடிப்பவர்களுக்கும் நான் இலவசமாக நான் அதை கொடுத்துட்ருக்கேன். இது முதல் விஷயம். இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் கல்வி உதவிகள், யார் நல்லா படிப்பாங்க, யார் நல்ல நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவி, மருத்துவ உதவி, அப்புறம் உணவு வழங்குறது, இந்த விஷயங்கள்லாம் நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய அல்டிமேட் கோல்னு சொல்லுவாங்களே அதில் பார்த்தீங்கன்னா 100,000 பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு தரணும். யுனைடெட் நேஷனலில் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்களோ ஐக்கிய நாடுகள் சபைகளில் அந்த விஷயங்களை, அந்த விழிப்புணர்வுகளை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி 100,000 சாதனையாளர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் சார் என்னுடைய நோக்கம்.